எளிமையை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து திரைக்கதை பயங்கரமாக இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு, ஒரு நடிகருக்கு, ஹீரோவுக்கு ஒரு ஒரு சாங்கு இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரையும் வந்து தனியாக பிரிக்காமல் ரொம்ப இயல்பாக சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப என்னடா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தோணும், இப்போ செகண்ட் ஹாஃப் முடிகிறப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சு நம்ம எல்லாரையும் வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களோ, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமாக நிச்சயமாக வந்து ஜேபிபி வந்து வந்திருக்கு. எனக்கு எங்க அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது இதுதான், நீ எட்ட படத்துல இதுதான்டா சூப்பரா இருக்குன்னு எங்க அம்மா வந்து சொன்னாங்க. எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அட்டைக்கத்தி படம் பார்த்து முடிச்சோன்னே எங்கள் அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா அதான் சொன்னார், டேய் என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. ஆனால் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த படம் புரிஞ்சுதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா நான் எங்கள் ஊருக்கு போனோடனே கட்டிப்பிடிச்சி எனக்கு ஒரு முறை ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அந்த முத்தம் என்னென்னா, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்றது தான். ஏன்னா அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத பார்க்குறது இதில் அதெல்லாம் எங்கள் அம்மா பார்க்குறது வந்து பயங்கரமான விஷயம். காரணம் வந்து எங்கள் அம்மா படாத பாடே கிடையாது. அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து பயங்கரமான உழைப்பாளி. 24 மணி நேரம் நடந்துகிட்டே இருப்பாங்க. தண்ணி வந்து இவ்வளோ பெரிய குண்டான தூக்கினு வருவாங்க. மூணு பிள்ளைங்க நாங்கள், ஒருத்தவங்க கூட வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டோம். நான் வந்து கிரிக்கெட் ஆட போடுவேன், எங்கள் அண்ணன் எங்கேயாவது போய்டும், என் தம்பி வந்து இப்படி போவான், லைக் வந்து எங்கள் தம்பி வந்து கடைக்கு போனோன்னா போயிடுவான், என் கடைக்கு போனால் வந்து ஏதாவது இது மிட்டாயிட்டாக கிடைக்கும்ல. ஸோ நான் கடைக்கும் போக மாட்டேன். ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் சும்மா படிக்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து அப்பயே உட்காந்துருப்பேன். அதனால் வந்து எங்கள் அம்மா நீ பரிச்சு கூட இது மாதிரி படிக்க மாட்டேன், எதுடா சும்மா சும்மா உட்காந்து படிச்சுன்னு இருந்தால் எங்கள் அம்மா வந்து கிண்டல் பண்ணுவாங்க என்ன. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களை வந்து இந்த தண்ணி கூட தூக்கிட மாட்டாங்க. போயிட்டு ஊர் தெருவில் போயிட்டு அந்த நல்ல தண்ணி கிணறுனு இருக்கும், அந்த கிணறுல போயிட்டு மூணு குண்டான் பெரிய பெரிய குண்டான் நான் தலையில் தூக்கினேன், இடுப்பில் ஒரு குண்டான தூக்கினேன், எங்கள் அம்மா வருவாங்க. பயங்கரம் நான் பார்த்த மிகப்பெரிய வீரன் வந்து எங்கள் அம்மா தான். அவர் பயங்கரமான பலசாலி எங்கள் அம்மா. அப்படியே அசால்ட்டாக வருவாங்க, அப்படியே என்னெல்லாம் தூக்கி போட்டு மெரிப்பாங்க, ஏதாவது தப்பு பண்ணால் அடிச்சு ஓட விடுவாங்க. ஸோ அடிச்சுட்டு அவனே பயங்கரமாக அழுவாங்க. அப்புறம் வந்து ஈவினிங்காக போண்டா இடா சுட்டு தருவாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் உட்கார வச்சு வந்து. ஸோ எங்கள் அம்மா பற்றிய நினைவுகளை வந்து என் பொண்ணு மகிழினிக்கிட்ட தான் நான் அதிகமாக பகிர்ந்துருப்பேன். நைட்டு தூங்குறப்போ வந்து என் பொண்ணு வந்து கதை கேட்கும், அப்பா கதை சொல்லுப்பா, யாரை பற்றி கதை, ஆயா பற்றி கதை சொல்லு, ஆயா அவங்களை எப்படி அடிப்பாங்க அதை சொல்லு, ஏன்னா என் பிள்ளைங்கள அடிச்சதே இல்லை என் மகளை. ஸோ எங்கள் அம்மா வந்து அவ்வளோ பாடுகளை சுமந்து, ஸோ அப்பா வந்து குடிப்பார். ஸோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும். அண்ட் வந்து எங்கள் அப்பா நிறைய பாசிட்டிவ் இருக்குது, எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு 1% கூட எங்களுக்கு வந்து கடத்துனதே கிடையாது. அது வந்து அந்த வலியை, அந்த பெயினை வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ வந்து இருந்தாலுமே ஒரு சோகத்தையே எதுவுமே கடத்தாமல் எங்களை வந்து, அதான் சொல்கிறேன், சோறாக ஆக்கி போட்டு, கறியாக ஆக்கி போட்டு, மீனாக ஆக்கி போட்டு வந்து எங்களை வந்து சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி, ஐயோ நான் பாக்கெட்டில் இட்லி போட்டுன்னு போயிடுவேன் நான், எங்கேயாவது விளாட போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளாட போகிறப்போ வந்து கறி வாயில் போட்டுன்னு போயிடுவேன் நான். அந்த கறியை மென்று 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 அப்படி அவ்வளோ வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா நான் ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான், எப்பா நீ வந்து எப்படியானாலும் வந்து நல்ல பேரை எடுக்கணும், அப்படி தான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி, எங்கள் அம்மா வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்திருக்கு. எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து சரி, எல்லா அம்மாவுக்குமா தான், ஒரு தலித் குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், எப்போ நீ எங்கே போனாலும் நீ யாருன்னு கேட்டால் சொல்லாதன்னு சொல்லுவாங்க, நீ என்ன கறி சாப்பிடுன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் எங்கள் அம்மா சொல்லி என்னையும் அனுப்பிச்சாங்க. நம்ம பேசுறதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும், எப்போ போகிறப்ப டே ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜில் இப்படியெல்லாம் பேசுகிற, கத்தாதரா, சண்டை போடாதரா யாருக்கிட்டே, நீ எதுக்குடா இப்படி பண்ணுற, பயமாகறா, வயிற்றில் நெருப்பு கட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒவ்வொரு முறையும். ஸோ அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பாவே அப்படி தான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமை, என் ஃபோட்டோ எப்போ ஏதாவது வந்து தினத்தந்தில் எதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கேன், அதை கட் பண்ணி ஏற்று போய்ட்டு அவர் ஆஃபீஸ்லலாம் போட்டு கடவுர் பயங்கரமாக பண்ணுவார், என் பையன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னுவார், அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் கடைசி காலத்தில் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்போ ராஜராஜன் சோழன் இஷ்யூவில் வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டு இருந்தால் அந்த டென்ஷனில் அப்பா இருந்தார். அப்போ அப்பாவை மூக்கில் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவருடைய அப்பயும் என்ன பண்ணுறாருன்னா வந்து டிவியில் பார்த்துட்ருக்காரு, அப்பா அப்பல்லோவில் வந்து இருக்கிறாரு, டிவியில் பார்த்துருக்காரு, எனக்கு பெயில் வந்ததை வந்து அதில் பார்த்துருக்காரு போல். பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. போனால் வந்து அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தது, டே இது மாதிரி வந்து உனக்கு பெயில் கிடைச்சதை பார்த்தேன்ப்பா, நீ இது மாதிரிலாம் பேசாதப்பா, அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா, அப்போ நான் சொன்னேன்ப்பா நம்ம பேசலைன்னா வேறு யாருப்பா பேசுவாங்க, நம்ம தான்ப்பா பேச ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே, அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே, அம்மா வந்து என்னை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனால் ரஞ்சம்மான்னு கூடுவாங்க என்னை, ரஞ்சம்மா எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு இல்லை, அதனால் என்னை வந்து ரஞ்சம்மா ரஞ்சம்மான் தான் கூடுவாங்க. ஸோ அந்த ரஞ்சம்மான்னு கூப்பிட்றப்போ
இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மூணு பிள்ளைங்களும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப இன்னும் எங்கள் அம்மா மேலே பெரிய பொறாமல் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க, என் தம்பி மேலே அவ்வளோ என் தம்பி கூட தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வேணால் வரமாட்டாங்க, இங்கே வந்தாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு நாள் இருப்பாங்க, ரெண்டு நாள் உடனே ஓடுவாங்க. ஏய் வேலை இருக்குதுரா நான் போகிறேன், என்னம்மா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நான் கேட்பேன். நான் இன்றைக்கி போயிட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி கட்டணும்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா தான் அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி மண் போட்டு, எப்போ மண் போட்டுண்டா அடையே காசு அனுப்பிடா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்னோடய அம்மா இருக்காங்கள்ல, அந்த அம்மாவை லைக் வந்து ஜேபிபியில் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்களில் வந்து எனக்கு வந்து எமோஷ்னல் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எமோஷ்னலாகிற ஒரு ஆள் தான் நான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்கச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒழிக்கும், அப்படியே அழுவார், கண்ணீராக ஊற்றும், தேம்பி தேம்பி அழுவார். நாங்களாம் பயங்கரமாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் நமக்கு புரியாதுல்ல, டிவி பார்க்குறப்போ அவர் அம்மாவை பற்றி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பற்றி வரப்போ ஒரு எமோஷ்னல் பயங்கரமாக ஒர்க் ஆகும் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ உட்காந்து நான் எழுதுன்னு இருக்கிறேன் நான், இப்போ தான் தெரியுது. ஸோ வந்து படங்களில் இருக்கிற அம்மாக்களில் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோடு வந்து ஒன்றி போகுது, அது வந்து எவ்வளவு பயங்கரமாக வந்து எமோஷனலை வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபிபி படத்து மூலமாக நான் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணேன். இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி ஒரு டேர்ம் உருவாயிடுச்சு, இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஓடிடி தளங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா எங்களுடைய ரசிகர்கள் வேறு, எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோடு அணுகிறாங்க, எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க. அதாவது முன்னாடி இப்போ அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலன்னாங்க வேணானாங்க, அதுலேருந்து வந்தவன் தான் நான். அட்டகத்தி படத்தின் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கிறேன். பல பேருக்கு பிடிக்கல படம். அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது மக்களுடைய ரசனை இப்படி தான், இந்த மாதிரி இருக்காது, இந்த படங்கள்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து வேறு ஒரு டைமாக மாறிச்சு, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபேபியும் அந்த மாதிரியான பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் நான் ஷூராக சொல்கிறேன், டெஃபினட்டாக அந்த முன்னுரிமைகளை உடைச்சி இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காரணம் வந்து ஊர்வசி அம்மாவோட ஆக்டிங், அவங்கள பற்றி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவங்க வந்து ரொம்ப பயங்கர இயல்பாக இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு சென்னை ஸ்லாங்கை எப்படி இவங்க இயல்பாக இப்படி பேசியிருக்காங்க, அந்த சென்னை மனிதர்களுடைய சுவாபம், அந்த உடல், அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுறது, அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு ரியலாக சென்னையில் இருக்கிற ஒரு ஒரு பாட்டியை, அவர் அம்மாவை, எங்கள் அம்மா பேசுகிற நிறைய வார்த்தைகள் இந்த படத்தில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. சுரேசனோட அம்மா பேசுகிற வார்த்தைகளை நிறைய நீங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க, அவ்வளோ இயல்பாக இருந்தது. பல காட்சிகள் இருக்குது, குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து வெளியே உட்காந்துங்கிறப்போ வந்து எப்பா கொஞ்சம் பானிபூரி வாங்கினேன் சொல்லிட்டு சொன்னோடனே இவன் தினேஷ் ஓடி போய் வாங்கிடுவான். வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே உடனே எப்பா அந்த சோளம் கொஞ்சம் வாங்கினேன் திரும்ப வந்து ஓடுவானுங்க. அப்புறம் திரும்ப ஒன்று கேட்குறப்ப வந்து தினேஷா யாரோ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், அம்மா என்னம்மா நீ சும்மா ஏதாவது கேட்டுனே இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே உடனே அம்மா சொல்லுவாங்க, டேய் நீங்கள் குழந்தையா இருப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தல என்னைக்காவது நான் வந்து ஏடா நீங்கள் சும்மா கேட்டுன்னு நான் சொன்னேன்னா இன்னைக்கு அம்மா நான் கேட்குறேன் போய் வாங்கினாங்கடா அப்படின்வாங்க. ஸோ அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இருக்குது இல்லை, அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் அது. ஏன்னா தான் பெத்த பிள்ளைகளை வந்து குழந்தையாக இருக்கார், ஒரு புதிய ஒரு நடிப்பு பயணத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் தொடர்றாரு அப்படின்றத வந்து நான் ரொம்ப பெருமையாக நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பானு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, அண்ட் வந்து மெலடி ரொம்ப நல்லா பண்ணியிருந்து, அந்த இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளாக, சந்தோஷ் நாராயணுக்கு எப்படி வந்து ஒரு அட்டகத்தி வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமாக இருந்ததோ அதே மாதிரி வந்து பிரிட்டோவுக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமான ஒரு தொடக்கமாக இருக்கும். அந்த எடிட்டர் எல்லாருமே, ராமு ஆர்ட் டைரக்டர் ரொம்ப எமோஷ்னலாக பேசினான், அவனை பார்த்தாலே ஒரு முரடன் மாதிரி இருக்கிறான், ஆனால் வந்து அவ்வளோ ஒரு எமோஷ்னலில் வந்து அவனுடைய உடம்புக்குள்ள வந்து வச்சுருக்கான். ஏகன் அண்ட் வந்து இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அந்த இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்த அதித்தி ஆனந்தை பற்றி நான் பேசி அவனை அண்டு வந்து அதித்தி வந்து
காலா படத்தின் மூலமாக என்னை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்து படம் பண்ணு வந்தாங்க. தனுஷோட படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் அவங்க ஹிந்தியில் பாலிவுட்டில் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அந்த அஞ்சு படத்தில் வந்து சுரேஷ் அண்ணன் படமும் இருந்தது. அண்டு அந்த படத்தை வந்து அவங்க அந்த கதை கேட்டு அந்த ஒர்க் பண்ணி இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்து இன்றைக்கி வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பார்த்திங்களா, அதித்ய ஆனந்த் அண்டு விஸ்டா விஷன் அபய்க்கும் இந்த டைமில் வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய சப்போர்ட்டாக அவங்க இருந்திருக்காங்க எங்களுடைய எல்லா, ஏன்னா விஸ்டாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யார்கிட்ட கேட்பாங்களே ரஞ்சித் மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆள்னு சொல்கிறார் ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்கன்னா சொல்லிட்டாங்க. இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து நமக்கு எதிராக நிறைய கருத்துக்களோடு இருக்கிறாங்களே, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரஞ்சித் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்க இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் மீறி விஸ்டா விஷன் வந்து என் கூட வந்து அதித்தியானதோட சேர்ந்து வந்து என் கூட வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய படம் என் கூட வந்து ஒர்க் பண்ண அவங்க தயாராக இருக்கிறாங்க. அண்டு டிசைன் பிரத்தோல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. And every technicians, workers, எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் ஒர்க் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு பிடித்த, ஊடகங்களுக்கு பிடித்த, எல்லாருக்குமே பிடித்த ரொம்ப அற்புதமான ஒரு எமோஷ்னலான படமாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். அண்டு இது தொடர்ந்து உறுதுணையாக இருக்கிற அந்த விளம்பரத்தில் வந்து உறுதுணையாக இருக்கிற வந்து நம்ம பீட்ரூட்டும் அண்ட் வந்து குணா, குணாவுக்கு வந்து நாங்கள் எந்த மேடையிலையும் நன்றி சொல்கிறதே இல்லை. பிஆர்ஓ குணா அண்ட் அவருடைய தம்பிகளுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் சொல்கிறாங்க. கவிதாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அவங்களுடைய அடைமொழியில் வந்து எல்லாரும் வந்து அற்புதமாக அவங்க வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுறது. அண்ட் இந்த படத்தை எங்களோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணுற சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கு வந்து இந்த இடத்துல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரணம் வந்து ப்ளூ ஸ்டார் அப்படின்ற வெற்றி படத்தை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து இயங்கலான்னு சொல்லிட்டு இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சு, என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வந்து March 8th வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் சக்திவேலனுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். March 8th வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அண்டு எல்லாருமே உங்களுடைய அம்மாக்களோட வந்து இந்த படத்தை பார்ப்பீங்க, பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம். குறிப்பாக இந்த படம் தியேட்டர் அனுபவத்துக்காக எடுக்கப்பட்டது. தியேட்டரில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி தியேட்டரில் வந்து அந்த படத்தை பார்த்து நம்முடைய உணர்வுகளை, சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும், கொண்டாடணும் அப்படின்ற விருப்பத்தோடு எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து இது வந்து படம் பார்க்கணும். உங்களுக்கு விருப்பமான தியேட்டர்களில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் வந்து வரணும், பெரிய ஆதரவு எங்களுக்கு தரணும். தொடர்ந்து நல்ல சினிமாக்களை தமிழ் சினிமாவில் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். உங்களுடைய பெரிய ஆதரவுக்கும் பெரிய வாழ்த்துக்களுக்கும் பெரிய நன்றி, நன்றி, நன்றி. மகிழ்ச்சி. ஜெய்பீம். தேங்க்யூ.